வாஸ்துப்படி பூஜை அறை எப்படி அமைக்கப்பட வேண்டும்? பூஜை அறை வடகிழக்கு தென்மேற்கு திசை மிகவும் சிறந்ததுங்க. அறையின் தெற்கு மேற்கு சுவர்கள் சுவாமி படங்களை வைக்கலாம். பூஜை அறையின் உட்கூரை பகுதி வீட்டின் உட்கூரை பகுதியை விட தாழ்வாக இருக்க வேண்டும். வாஸ்து முறைப்படி பூஜை அறையின் கதவை உச்சத்தில் அமைக்க வேண்டும். வாஸ்து முறைப்படி பூஜை அறைக்கு இரட்டை கதவுகள் தான் போட வேண்டும். கதவுகளின் சிறு துவாரங்களை அமைத்து அத்துவாரங்களின் மணிகளை தொங்க விடு போது மிகவும் சிறந்த பலன்கள் உண்டாகும். மணியோசை சகல ஐஸ்வர்யங்களையும் வீட்டிற்குள் கொண்டு வரும். பூஜை அறையின் வடக்கில் ஒரு ஜன்னலை வைக்க வேண்டியது அவசியங்க. அப்படி ஜன்னல் அமைக்கும் போது அதன் வழியாக சூரிய ஒளி பூஜை அறைக்குள் இருந்தால் நன்மை உண்டாகும். வாஸ்து முறைப்படி பூஜை அறையின் வடகிழக்கு பகுதியில் அதிக பாரத்தை வைக்கக்கூடாது. வாஸ்து முறைப்படி பூஜை அறைக்குள் வடகிழக்கு மூலையில் மாடம் அமைக்கக்கூடாது. பூஜை அறையின் மேற்கு சுவரில் ஜன்னல் வைக்கக்கூடாது. வாஸ்து பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விக்கிரகங்கள் படத்தை தவிர வேறு எந்த பொருட்களையும் வைக்கக்கூடாது. படுக்கை அறை கழிவு அறை பக்கத்தில் பூஜை அறை அமையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாஸ்து முறைப்படி கடவுள் படங்களை மேற்கு அல்லது தெற்கு சுவரில் மாட்ட வேண்டும். அப்போதுதான் அவை முறையே கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும். கடவுள் படங்களை மாட்டப்பட்டிருக்கும் உயரத்திற்கு மேலே எந்த பொருளும் மாட்டக்கூடாது. ஆஞ்சநேயர் படத்தை மேற்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். விலங்குகளை தெற்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது. சாணியத்தில் பூஜை அறை அமைக்கும் பட்சத்தில் அதில் இறந்த முன்னோர்களின் படங்களை மாட்டக்கூடாது. ஒரு நியதி வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கிறது. பூஜை அறையில் கடவுள்களின் உருவத்தை மலர்கள் போடும்போது அந்த கடவுள்களின் முகமும் பாதமும் மலர்களால் மறைத்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி படங்கள் வெங்கடாஜலபதி மற்றும் குபேர படங்களை வீட்டில் வெளியே மாட்டக்கூடாது. அது செல்வத்தை வெளியேற்றிவிடும். வீட்டின் நுழைவாயிலில் உட்புறம் மேலே உள்சுவரில் உள்நோக்கி லக்ஷ்மி போட்டோவை அமைத்தால் செலவுகள் குறையும். விளக்கு கிழக்கு வடக்கு நோக்கி ஏற்றலாம். காலை மாலை இருவேளையும் ஊதுபத்தி வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் உள்ள நாலு மூலையும் காட்டினால் அந்தந்த தெய்வங்களும் தேவதைகளும் நம்மையும் நம் வீட்டில் உள்ள அனைவரையும் வாழ்த்துவார்கள். கழிவறை, குளியல் அறை, சமையல் அறை, படுக்கை அறையோட அடுத்து பூஜை அறை அமைப்பதை தவிர்த்திடுங்க. துளசி செடியை மாடம் கட்டி வழிபடுவதற்கு தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் சிறந்தது. பூஜை அறையில் விளக்கை தென்மேற்கு பகுதியில் உள்ள கடவுள் படத்தில் கீழ்ப்பகுதியில் வைத்து ஏற்ற வேண்டும். வீட்டை சுத்தம் செய்யும் போது வீட்டை பெருக்கும்போது குப்பைகளை வீட்டின் வாசலை நோக்கி பெருக்கி தள்ளக்கூடாது. அப்படியே செய்தால் வீட்டில் செல்வமும் வெளியேறிவிடும்.